தேவராஜனாக திகழ்கிறாய் வரதராஜ பெருமாளே, உன்னை வேண்டி வந்தடைந்தேன், உனக்கு வணக்கம். தேவரும் முனிவரும் அந்தணரும் பிரதட்சிணமாய் சுற்றி சுற்றி உன்னை தரிசிக்கிறார்கள். நீ எழுந்தருளியிருக்கும் அத்திகிரியே வைகுண்டம் என்பார்கள். அதை வருணிக்கவும் இயலுமோ? தேவர்கள் எனும் நட்சத்திர கூட்டங்களுக்கு இடையே நீ சந்திரனை போல் தேவராஜனாக திகழ்கிறாய். உனது கருட சேவையின் வைபவத்தை காண இந்த தியாகராஜன் வந்திருக்கிறான் என கருட சேவை சாத்திய பரதரை வரதராஜனின் நோக்கோரி எனும் ஸ்வரபூஷணி ராகத்தில் பாடிய ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளின் கிருதி, அதன் தமிழ் வடிவம்தான் அது. காஞ்சியும் அத்திகிரியும் ஒரு காரியம் செய்தாலும் அது ஆயிரமுகமாய் பயன் தரும் சத்திய விரத க்ஷேத்திரமும் இதுவே என்று புராணம் போற்றும் பெருநகர் காஞ்சியின் மகிமை சொல்லி முடியாது. வைணவபதி, காஞ்சி நகரத்தை இரு பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று சிவகாஞ்சி என்னும் பெரிய காஞ்சி, இன்னொன்று விஷ்ணு காஞ்சி என்னும் சின்ன காஞ்சி. மயர் வர மதிநலம் அருளப் பெற்ற ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்ய பெற்ற 108 திவ்ய தேசங்களுள் திருவரங்கமே பெரிய கோவில் என்றும் திருப்பதியே திருமலை என்றும் காஞ்சி வரதராஜ சுவாமி கோவிலே பெருமாள் கோவில் என்றும் வைணவர்களால் வாயார போற்றப்பட்டு வந்திருக்கின்றன. வரதர் அவதாரம் இங்கே தேவராஜன் தேவாதிராஜன் என்றெல்லாம் அழைக்கப்பெறும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் மகிமை சொல்லி முடியாது. பிரம்மனின் வேள்வித்தீயில் சித்திரை ஹஸ்த நட்சத்திரத்தில் அவதரித்த இவர் அத்திகிரியில் புண்ணிய கோட்டி விமானத்தில் எழுந்தருளி தேவ பெருமாள், வரதன், வரதராஜன், கிரிவரதன், மாணிக்கவரதன், அருளாளன், பேரருளாளன் முதலிய திருநாமங்கள் சூழ விளங்குபவர். ஆழ்வார்களின் மங்களாசாசனங்களும் அப்பைய தீக்ஷதர் தியாகராஜ சுவாமிகள் இயற்றிய கீர்த்தனைகளும் இவர் புகழ் பாடுகின்றன. அத்திகிரி வரதரான மகிமை விண்ணுலகில் ஒரு போட்டி. கல்விக்கு உரியவள் கலைவாணி, செல்வத்துக்கு சொந்தமானவள் லக்ஷ்மி. இவர்களில் சிறந்தவர் யார்? இந்த போட்டி வலுக்கிறது. இந்திரனிடம் நியாயம் கோரப்படுகிறது. லக்ஷ்மியே சிறந்தவள் என்ற தீர்ப்பு கிடைக்கிறது. வெண்தாமரை செல்வி வெகுண்டெழுகிறாள். இந்திரனே, செல்வ செருக்கால் மதம் பிடித்தன்றோ இப்படி கூறுகிறாய்? நீ மத யானையாய் போக கடவாய். வாணியின் சபதம் இந்திரனை மத யானையாக்குகிறது. அப்போது லக்ஷ்மி கருணை பாலித்து சாப விமோசனம் பெற நல்வழி காட்டுகிறாள். அதன்படி இந்திரனும் யானை வடிவுடன் காஞ்சி வருகிறான். அத்தி என்றால் யானை, கிரி என்றால் மலை. அத்தி கிரியாய் அமைந்து இதய குகையில் நரசிம்மரை தியானம் செய்கிறான். அவனது இதயத்தின்றும் நரசிம்மர் வெளிப்படுகிறார். யானை உருவம் பிளக்கப்படுகிறது. இந்திரனும் சாப நீக்கம் பெறுகிறான். சுய உருவம் கிடைக்கிறது. இந்திரனது யானை உருவத்தை நரசிம்மர் ஒரு மலை வடிவாக்கிட அதன் மீது எழுந்தருளி அத்திகிரி வரதராகிறார் பெருமாள் என்பது வரலாறு. அத்திகிரி வரதர் நீரில் கிடந்த மர்மம். அமுத கடலில் துயின்றனையோ, அருளை பொழிய எழுந்தனையோ, குமுத செவ்வாய் மலர்ந்தனையோ, குளிரும் நெஞ்சில் புகுந்தனையோ. சோதனை காலம். காலம் மாறுகிறது, கருத்து வேறுபடுகிறது. காஞ்சிபுரம் சோதனைக்குள்ளாகிறது. வேற்று மதத்தார் படையெடுப்பில் கோவில் சிலைகள் உடைக்கப்படுகின்றன, களவாடப்படுகின்றன. கிபி 1017 முகமது குஜினி படையெடுப்பு, அதில் காஞ்சி வரதர் சந்நிதி சிற்பங்கள் பாழ்படுத்தப்படுகின்றன என சரித்திர ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். வைணவ கோவில்களின் நிலை. கிபி 1063 வீரசோழன் எனும் சோழ நாட்டு அரசன் புத்தர்களுடன் உறவு பூண்டவன். அவனது ஆட்சிக்கு காஞ்சி உட்பட்டிருக்கிறது. பல வைணவ கோவில்கள் சிதைக்கப்படுகின்றன. அவைகளுள் நிலா திங்கள் துண்டை பெருமாள், வேளுகை பெருமாள் ஆகிய கோவில்கள் குறிப்பிடத்தக்கவை. திருக்கட்சி நம்பிகளால் வரத சந்நிதி அதிக பாதிப்பு ஏற்படாமல் காக்கப்படுகிறது. ராமானுஜர் சாதனை. இந்நிலையில் விசிஷ்டாத்வைத்த சித்தாந்தத்தை உலகிற்கு அறிவித்த ஸ்ரீ ராமானுஜர் காஞ்சியை விட்டு செல்ல வேண்டியதாகிறது. அதனால் அவர் வீரராகவர் கோவிலில் 7 காலம் தங்கியிருக்கிறார். அதனால் பாஷ்யஸ்தலம் என்று பெயர் பெற ஸ்ரீபாஷ்யம் செய்தருள்கிறார். சோதனை மேல் சோதனை. காஞ்சி நகர் எங்கும் வேதனையின் குரல். கிபி 1310 முகமதிய படையெடுப்பு, நாடெங்கும் கலவரம், பீதி. முகமதிய பிரதிநிதி மாலிகாபூர் ராமேஸ்வரம் வரை சென்று கொள்ளையிடுகிறான். புத்தர்களின் ஏற்றம். கிபி 6 வரை காஞ்சி புத்தர்களின் வாசஸ்தலம். இங்கு 600 புத்த மடங்களும் 6000 புத்த பிட்சுகளும் இருந்ததான ஏற்ற நிலை. காஞ்சி வரதர் சந்நிதி புத்தர்கள் வசமாகும் நிலை ஏற்படுகிறது. அப்போது ஸ்ரீதேசிகர் மதுரை அருகே சத்தியமங்கலம் கிராமத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்.
காமக்கலையில் வெற்றியா? புத்தர்களால் தேவதாசி ஏவப்படுகிறாள். அவ்வளவுதான், காமக்கலையில் என்னை வெற்றி கொண்டால்தான் சர்வ தந்திர ஸ்வதந்திரர் என்னும் பட்டம் உமக்கு பொருந்தும் என்று அவரை வாதுக்க அழைக்கிறாள். மறுநாள் அழகர் சந்நிதியில் தேவதாசி வந்து நிற்கிறாள். ஸ்ரீதேசிகர் ஒரு துரும்பை எடுத்து அவளது இடது கட்டை விரலில் தட்டுகிறார். அந்த அடி காம நரம்பின் மீது பட்டு அவள் கீழே சாய்கிறாள். காம இச்சையின் நிறைவு அவள் முகத்தில் தெரிகிறது. தேசிகரின் மகிமை உணர்கிறார். எனினும் அவளால் வரதன் சந்நிதி உற்சவங்கள் நின்ற போதிலும் கொஞ்ச நாள் காக்கப்படுகிறது. பாட்டலிபுரம் பயணம். இறுதியில் வரதர் சந்நிதி புத்தர்கள் வசமாகிறது. உற்சவ விக்கிரகங்கள் பாட்டலிபுரம் பயணமாகின்றன. நரசிம்மர் ஹரித்ராதேவி தாயார் அப்புறப்படுத்தப்பட்டு அங்கே புத்த விக்கிரகங்கள் நிறுவப்பட்டு புத்த ஸ்லோகங்களும் எழுதப்படுகின்றன. புத்தரை வென்றிட. இந்நிலையில் கௌசாம்பி என்னும் புத்த பிட்சு ருக்வேதத்தில் உஷா சூக்தம் உட்பட பல சூக்தங்களை கண்டித்து தவறான பிரச்சாரம் செய்து வருகிறார். அதை முறியடிக்க ஸ்ரீதேசிகர் விரைகிறார் பாஷ்யபுரத்திலிருந்து. நாகப்பாம்பு வீச்சு. காஞ்சியை நெருங்குகிறார் ஸ்ரீதேசிகர். அருகே ஏரிக்கரை ஏறும் பொழுது கருட தரிசனம் செய்து சுபசகுனம் என்று மகிழ்கிறார். அப்போது புத்த பிட்சு ஒரு நாகத்தை கூக்குரலிட்டு தேசிகர் மீது வீச கருட தண்டகத்தால் கருடன் நாகத்தை கவ்வி செல்ல பெருமாளின் திருவருளே என்று நினைத்திருக்கிறார். தேவதாசியை ஏவி புத்த சங்கத்துக்கு மிகவும் வேண்டிய அமிர்தவள்ளி என்னும் தேவதாசி தேசிகரை வென்று வர அனுப்பப்படுகிறார். ஆனால் அவள் அவரை வீட்டுக்கு அழைத்து சென்று வணங்குகிறாள். நீருக்குள் புகுந்த அத்திவரதர் புத்தர்களை வென்று வரதர் சன்னதியை காக்க வேண்டும். பாட்டலிபுரத்தில் உள்ள வரதரையும் குளத்தில் தன்னால் எழுந்தருள பண்ணப்பட்ட அத்திவரதர் முதலிய எம்பெருமான்களையும் பழையபடி சன்னதியில் வைக்க வேண்டும் என்று தேவதாசி வேண்டுகிறாள். தேசிகரை அழைத்து சுதர்சனாழ்வார் சன்னதியை காட்டுகிறாள். அங்கு தேவராஜ பட்டர் புத்தரை போல் நடித்து சக்கரத்தாழ்வார் பிரணதார்த்தி ஹரவரதர் முதலிய எம்பெருமான்களுக்கு திருவாராதனம் செய்திருந்ததை காண்கிறார் தேசிகர். இந்த சந்நிதி தேவதாசியின் விசேஷ பார்வையில் இருந்தமையின் புத்த பிட்சுக்கள் அங்கு வருவதில்லை. காலம் கனிந்ததம்மா. தேவராஜ பட்டரும் தேசிகரும் நிலைமைகளை கண்டு தீர ஆலோசிக்கிறார்கள். கௌசம்பி எனும் புத்தனை வென்று அகோபில குகையில் உள்ள ஆயிரக்கணக்கான புத்த பிட்சுக்களை அடக்க வேண்டும் என்று உறுதி பூண்டு நிற்கிறார்கள். வெற்றி பெருமிதம். கிபி 1509 கிருஷ்ணதேவராயர் காலம். முகமதியர் கலவரம் அடங்குகிறது. புத்தர்களின் ஏற்றம் இறங்குகிறது. காலம் கனிந்து வருகிறது. தேசிகரும் காஞ்சி சென்று புத்தர்களை வென்று 5 மதங்களையும் கண்டித்து பஞ்சமத பஞ்சனம் என்ற பட்டமும் பெற்று மீள்கிறார். வெற்றி பெருமிதத்தோடு. வரதர் விக்கிரகம் மீட்பு. மலையடிவாரத்தில் உள்ள புத்தர் சிலை அப்புறப்படுத்தப்படு அந்த இடம் கல்லால் திரையிடப்படுகிறது. முன்பக்கம் ஸ்ரீ நரசிம்மர் நிறுவப்படுகிறார். ஹரித்ராதேவி மட்டும் அகப்படவில்லை. கிருஷ்ணதேவராயர் துணையோடு வரதர் சந்நிதி புதுப்பிக்கப்படுகிறது. அழகிய மணவாளஜியர் மூலம் பாட்டலிபுரத்தில் உள்ள உற்சவ வரதர் மீட்டு இங்கு எழுந்தருள செய்யப்படுகிறார். கனவு பழித்ததம்மா. ஒரு நாள் ஸ்ரீதேசிகர் கனவில் அத்திவரதர் தோன்றி, நான் ஜீரண தசையில் இருக்கிறேன், எனக்கு இக்குளத்து நீரே இதமாயிருக்கிறது, ஸ்ரீவரம் மலையில் உள்ள எனது சிலாபிம்பத்தை ஆராதியுங்கள் என்று அருளானை பிறப்பிக்கிறார். சுவாமி, எங்களுக்கு அடிக்கடி சேவை சாதிக்க வேண்டும் என்ற தேசிகர் வேண்ட, அப்படியே ஆகட்டும். 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வெளியே எழுந்தருளி ஒரு மண்டலம் 48 நாள் வரை திரு ஆராதனை ஏற்று உலக மக்களுக்கு அருள் பாலிப்போம் என்கிறார் பெருமாள். வாக்குவாதம். தேசிகர் கண் விழித்து கண்ட கனவை விண்டு கூறுகிறார் அனைவரிடமும். கலவரம் மிகுந்த போதும் வரதரை வந்தனை செய்து வந்த தேவராஜ பட்டர் அத்தி மரத்தாலேயே வரதரை எழுந்தருளிவிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்க ஸ்ரீதேசிகருக்கும் தேவராஜ பட்டருக்கும் வாக்குவாதம் எழுந்து முற்றுகிறது. இறுதியில் அவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அத்திகிரி வரதருக்கு ஆலயம். ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் சன்னிதி எதிரில் உள்ள புஷ்கரணியில் ஆலயம் அமைத்து அதில் அத்திவரதரை எழுந்தருள செய்ய வேண்டும் என்பதுதான் அது. சக்கரத்தாழ்வார் சன்னதியில் இருந்து மானச யாகத்தில் இந்த அத்திவரதரை அருச்சித்த பிறகுதான் மற்ற பிம்பங்களுக்கு திருவாராதனை செய்து வர வேண்டும். மூலவர் பிரதிஷ்டை. கிபி 1519 அருளாளர் சிலை வடிவையும் மற்றும் உள்ள விக்கிரகங்களையும் பிரதிஷ்டை செய்கிறார்கள். அத்திவரதர் பிரபந்தம் என்ற ஏற்பாடும் செய்யப்படுகிறது. கருஷணி கருஷண யந்திர பிரதிஷ்டையும் ஆழ்வார் வீதியும்
ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சன்னதிகளும் அமைக்கப்பட்டு சோபையுடன் விளங்குகின்றன. மேற்கண்டவை சரித்திர வாயிலாக கூறப்படுகின்றன. பிரம்மயாகத்தீயின் தகிப்போ அத்தியோரான் புள்ளையோர்வான், அணி மணியின் துதிச்சேர் நாகத்தின் மேல் துயில்வான், முத்தி மறையாவான் மாகடல் நஞ்சுன்றான்றனுக்கும் இறையாவான் எங்கள் பிரான். இரண்டாம் திருவந்தாதி. லக்ஷ்மி சரஸ்வதி தேவியர்களுக்குள் மீண்டும் போட்டி ஏற்படுகிறது. பிரம்மனிடம் நியாயம் கோருகிறார்கள். லக்ஷ்மியே சிறந்தவள் என்றும் பதில் கிடைக்கிறது. சரஸ்வதி சீற்றம். கலாவாணி சீற்றத்தோடு பிரம்மன் கையில் உள்ள தன் அம்சமான சிருஷ்டி தண்டத்தை பிடுங்கி தனது சரீரத்தில் ஒடுக்கிக் கொண்டு மறைகிறாள். சிருஷ்டி தண்டம் இல்லாததால் சிருஷ்டி தொழில் நின்றுவிடுகிறது. உயிர்கள் தோன்றுதல் இலவாகின்றன. பிரம்ம தவம். என்ன செய்வான் பிரம்மன்? சரஸ்வதி அம்சமாயினும் அந்த சிருஷ்டி தண்டத்தை கொடுத்தவர் விஷ்ணு அல்லவோ? அதனால் விஷ்ணுவை நோக்கி இமாலயத்தில் தவம் செய்கிறார். காஞ்சி நோக்கி. பிரம்மனின் கலகம் தீர வழி தருகிறது. அசரீரி சொல்கிறது, ஒரு அஸ்வமேத யாகம் செய்தால் 100 அஸ்வமேத யாகம் செய்த பலனை தரும் சத்தியவிரத க்ஷேத்திரமே காஞ்சி, அங்கு உன் குறை தீரும். பிரம்மன் மகிழ்ந்து காஞ்சி நோக்கி வருகிறான். அத்திகிரிக்கு மேல் நரசிம்மர் சன்னதியில் தேவ சிற்பியை கொண்டு விதிப்படி யாக குண்டம் சமைக்கிறான். யாகசாலை. யாகம் சீராக நிறைவேற விநாயகரை வழிபடுகிறான். அந்த யாகத்துக்குரிய லட்சணம் அமைந்துள்ள அகவத்துக்கு அபிஷேக அலங்காரம் செய்து நீளமாயும் ஸ்வர்ணமாயும் உள்ள துணிகளால் கட்டி அதன் மத்தகத்தில் பொன் பட்டம் கட்டி எவராலும் தீங்கு வராவண்ணம் காத்து யாகசாலையில் உள்ள யூபஸ்தம்பத்தில் கட்டி மந்திரம் ஜபித்து நேந்திர படத்தை அவிழ்க்கிறான். அவரது பீட்டத்தில் தர்ம பத்தினியை ஆவாகித்துக் கொள்கிறான். தீப பிரகாசம். இதனால் சரஸ்வதி வெகுண்டு மாயா அனலனை அனுப்புகிறாள். அவ்வனலனை ஒரு கையில் தீபம் போல் ஏந்திய விஷ்ணு தீப பிரகாசராகிறார். அடுத்து கபால அஸ்திரம் வருகிறது. அதனை சிம்மரூபரா ஏற்று நரசிம்மராகிறார். அஷ்டபுஜ பெருமாள். மேலும் வந்த அசுரர்களை அழித்து உதிரபானம் செய்து செந்நிறத்தராய் பவளவண்ணராகிறார். பின் ஏவிய ஒரு சக்தியை 8 திருக்கரங்களாலும் பிடித்து இறுக்கி பூமியில் தள்ளி அவளது சிரசின் மீது அட்டகாசமாய் வீற்றிருந்து அஷ்டபுஜராகிறார். சொன்ன வண்ணம் செய்தவர். இனி நாமே சொல்வோம் என்று சினந்து மகா பிரளயமாய் பெருக்கெடுத்து விரைந்து வருகிறாள் வாணி. அதை கண்ட விஷ்ணு அவ்வெள்ளம் வரும் வழியிடையில் குறுக்கே படுத்துக் கொள்கிறார். இவரே சொன்ன வண்ணம் செய்த யதோக்ததாரி. இதனால் நாணி வெட்கி பிழத்தை அடைந்து விடுகிறாள். பிரம்மயாகம் காக்கப்படுகிறது. கலகம் நீக்கம். வசிஷ்டர் வேள்வி சடங்குகளை செய்து உத்தமமான காலத்தில் வேள்வி குதிரையின் பபையை அக்னியில் ஹோமம் செய்த போது புண்ணிய கோட்டி விமானத்தில் வரதர் தோன்றி அருள் பாலிக்க பிரம்மனுக்கு சிருஷ்டி தண்டம் கிடைக்கிறது. மனக்கலகம் மறைகிறது. திருமேனி தகிக்கிறதே, இப்படி பிரம்மையாக தீயிலிருந்து தோன்றியதால் பரதர் தம் உடல் ஒரு சமயம் தகிக்கிறது. தினம் 3 வேளையும் 100 குடத்து நீரால் அபிஷேகிக்க வேண்டும். இல்லாவிட்டால் எப்போதும் குளத்து நீரில் கிடத்தி எழுந்தருளச் செய்ய வேண்டும் என்று பக்தர்களிடம் பணிக்கிறார் பெருமாள். அதையொட்டி புனிதம் பொருந்திய அனந்தசரஸ் புஷ்கரணியில் எழுந்தருளவிக்கப்படுகிறார். இனி மூலவருக்கு என்ன செய்வது? அர்ச்சகர்கள் ஏங்குகிறார்கள். அத்திகிரி வரதர் மறுபதிப்பாக. பக்தர் ஒருவர் கனவில் தோன்றிய வரதர் பழைய சீவரம் மலையில் தன்னை போலவே மற்றொரு பதிப்பாக உள்ள பெருமாளை இங்கே பிரதிஷ்டை செய்து வாருங்கள். நாம் 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெளியே வந்து எழுந்தொருளி சேவை சாதிப்போம் என்று பணிக்கிறார். அவ்வாறே காஞ்சியிலிருந்து கிழக்கே 10 மைல் தூரமுள்ள பழைய சீவரம் மலையில் வரதரை கண்டு காஞ்சி வரதர் சன்னதியில் மூலப்பெருமாளாக அவரை பிரதிஷ்டை செய்து திருவாராதனை நடத்தி வந்திருக்கிறார்கள். மேற்கண்டவை புராணம் மற்றும் செவி வழி வாயிலாக கூறப்படுகின்றன. ஆண்டுக்கு ஒரு நாள் இந்த சம்பவத்தை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் தை மாதம் 2 நாள் வரதர் காஞ்சியிலிருந்து பழைய சீவரம் பார்வேட்டை உற்சவமாக சென்று வருகிறார். பாலாற்றின் கரையில் அமைந்துள்ள இவ்விடத்துக்கு வரதர் முதல் நாள் இரவு சுமார் 10 புறப்பட்டு பிறகு காலை 8 அளவில் பழைய சீவரம் மலை மீது எழுந்தருள்கிறார். பல்லக்கில் திண்டின் மீது சாய்ந்தவாறே கண்கொள்ளா காட்சி. மங்களகிரி மலை மீது உலா போந்து பகலெல்லாம் மங்கள தரிசனம் தந்து பொழிந்த பிறகு மாலை வெயில் மேனியில் பட்டொளி வீசிட மலையிலிருந்து வரதர் இறங்கி வரும் அழகு கண்கொள்ளா காட்சி. பின் பாலாற்றில் பவனி கண்டருளி இரவு சுமார் 10 காஞ்சிபுரம் நோக்கி புறப்பட்டு மறுநாள் கோவிலில் மீள்கிறார் பெருமாள்.
கிரி வரதர் தரிசன விசேஷம். ஒன்றே புகழ் என்று உணர்ந்தவர் காட்டத் திருவருளால் அன்றே அடைக்கலம் கொண்டனம் அத்திகிரி திருமால். இன்றே இசையில் இணையடி சேர்ப்பர் இனி பிறவோம் நன்றே வருவதெல்லாம் நமக்கு பரம் ஒன்றிலதே தேசிக பிரபந்தம் கூறுகிறது. வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தொட்டே தமிழர்கள் கோவில்களை அமைப்பதில் சிறந்து விளங்கி வந்திருக்கிறார்கள். அழியாத இறைவனுக்கு அழியும் பொருள்களால் செங்கல், சுண்ணாம்பு, மரம் முதலிய பொருள்களால் கோவில் எழுப்பிய பாங்கினை அறிய முடிகிறது. அத்தி மர பிம்பம், சிலா, கற்சிலை, சுதா, சுண்ணாம்பு, தாரு, மரம் ஆகியவற்றாலான மூல விக்கிரகங்களுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். அத்தி மரத்தினால் பிம்பம் நிர்மாணித்து யாகம் செய்தால் மன மகிழ்ச்சியும் புத்திர பேரும் உண்டாகும் என்கிறது நாராயண சில்ப சாஸ்திரம். அத்தி மர வேரில் இறங்கிய கல்லில் சீனி சர்க்கரையோ பேயன் வாழைக்கனியோ கலந்து தினமும் சூரியோதயத்தில் உண்டு வந்தால் அஸ்திமேகம், உச்சூடு, மூர்ச்சை தாகம் அணியும். அத்தி மர பட்டையோ கடுப்பு, உதிரப்போக்கு, சீத ரத்தபேதி, புண், தத்து பிரமேகம் தீர்க்கும். அத்தி பால் காரம், வெப்பம் உள்ளது, பித்தம், நீரழிவு, சூளை, இரத்த மூத்திர கிருச்சரங்கள் நீங்கும். அத்திக்காய், அத்தி பிஞ்சு, அத்தி மரபாகங்கள் யாவும் மிகுந்த பயனுடையன, வசீகர சக்தியை வழங்குவன. அதனால் சாஸ்திர முறைப்படி வைரமேறிய அத்தி மரத்தில் விக்கிரகம் சமைத்து வழிபட்டால் விசேஷமாக கருதப்பட்டது. அவ்வகையில் காஞ்சியில் புராதன மூலவரதரும் அத்தி மரத்தால் ஆனவர். ஆராதனை. கிருதயுகத்தில் பிரம்மாவும் திரேதாயுகத்தில் கஜேந்திர ஆழ்வாரும் துவாபர யுகத்தில் பிரகஸ்பதியும் கலியுகத்தில் திருவனந்தாழ்வாரும் இவரை ஆராதனை செய்து வருகிறார்கள் என்பது புராணம். மனக்கிளர்ச்சி. கலைவாணியின் கடுங்கோபத்துக்கு ஆடாகி சிருஷ்டி தண்டம் இழந்து அவளை பிரிந்து மனம் கலங்கி தனியாய் வந்த பிரம்மன் அசரீரி சொற்கேட்டு இங்கே அஸ்வமேத யாகம் இயற்றி மற்றற்ற மன மகிழ்ச்சியும் மன கிளர்ச்சியும் பேரும் பெற்றது அத்திவரதர் அருள் என்றோ தரிசன விசேஷம். பிரம்மாவின் யாகத்திற்கு மனமகிழ்ந்த இந்த அத்திகிரி வரதர் சக்தி வாய்ந்தவர். பிரம்மனின் மனக்கலகத்தை நீக்கியது போல் தரிசிக்கும் அன்பர்களின் மனநோயை மாய்த்து மட்டில்லா மகிழ்ச்சி கடலில் திளைக்கச் செய்வதில் வல்லவர். நீண்ட காலம் திருமணமாகாதிருந்த கன்னிப்பெண் ஒருத்தி கசிந்துருகி பாடி பரவசம் பெற்றாள். அத்திவரதர் அருளால் திருமணமேற்று கண்ணுக்கு இனியவரை கணவராய் பெற்றாள் என்று கூறுகிறார்கள். அத்திவரதர் பிரபந்தம் இரண்டு பிரிவில் உள்ளது. தேசிகரால் இயற்றப்பட்ட அத்திகிரி வரதர் முதல் பிரபந்தம், இதில் அத்திகிரி வரதர் மகிமை எழுந்தருளி செய்ய வேண்டிய காலம் முதலியவை அடங்கும். பட்டரின் இரண்டாம் பிரபந்தம் அத்திகிரி வரதர் வெளியே எழுந்தருளி செய்யக்கூடிய பூஜை விதி முறைகளும் எதிர்பாராத விதத்தில் திருக்குளத்தில் நீர் வந்துவிட்டால் செய்ய வேண்டிய அனுஷ்டானங்களும் உள்ளே எழுந்தருளச் செய்யும் போது செய்ய வேண்டிய யந்திர ரட்ச விதானம் முதலிய விதிகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன. அத்திகிரி வரதர் திருப்பாடல்கள். பத்தி முதலாம பற்றி பதி எனக்கு கூடாமல் எத்திசையும் முழன்றோடி இழைத்து விழும் காகம் போல் முக்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கச்சி தன்னில் அத்திகிரி அருளாளர் கடைக்கலம் நான் புகுந்தேனே. வாளி அருளாளர் வாளி அணி அத்திகிரி, வாளி எதிராசன் வாசகத்தோர், வாளி சரணாகதி சார்புடன் மற்றொன்றை அரணாக கொள்ளாதார் அன்பு. வேதாந்த தேசிகர் கூறுகிறார். Let's go.